தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 99வது பிறந்த தின விழா மற்றும் கிளை துவக்கு விழா, மாநில தலைவர் இராமகவுண்டர் பங்கேற்பு, விவசாய விளை பொருளை ஏற்றுமதி செய்யாமல் இந்திய அரசாங்கம் தடுப்பதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சின்ன ஆளேரஹள்ளி கிராமத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 99வது பிறந்த தின விழா மற்றும் ஆளேரஹள்ளி கிளை சங்க துவக்கி விழா நடைபெற்றது. கண்ணையா மற்றும் வரதராசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் இராமகவுண்டர் சிறப்புரை ஆற்றினார். இதில் ஆளேரஹள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்டோர் சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். கூட்டத்திற்கு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றிருந்தனர். மலர் சாகுபடி அதிகம் செய்யக்கூடிய இப்பகுதியில் மலர் ஏற்றுமதி மையம், மலர்களை பாதுகாக்க குளிரூட்டும் அறை, வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும், மலர்களை விற்பனைக்கு எடுத்து செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் திருவண்ணாமலையிலிருந்து குள்ளம்பட்டி வழியாக காவேரிப்பட்டினம் வரை பேருந்து இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், படேனலாவ் ஏரியிலிருந்து காட்டாகரம் ஏரி வரை வரக்கூடிய நீர்வழிப்பாதையை மேலும் நீடித்து சின்ன ஆளேரஹள்ளி ஏரி வரை தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் இராமகவுண்டர் அவர்களிடம் இந்த ஆண்டு மாம்பு 25% மட்டுமே பூத்துள்ளது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு, பருவநிலை மாற்றம் காரணமாக மார்கழியில் மாம்பூக்கள் பூத்திருந்த நிலையில் தற்போது மாசி மாதத்தில் பூக்கத் துவங்குகின்றன, அளவுக்கு அதிகமான தேவையற்ற மருந்துகளை மரங்களுக்கு தெளிப்பது ஆகிய காரணங்களால் மாமரத்தில் பூக்கள் குறைந்ததற்கான காரணம் என தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் விளை பொருட்களை ஏற்றுமதி செய்யாமல் இந்திய அரசாங்கம் தடுப்பதால்தான் விவசாயிகள் ஏழ்மை நிலையில் உள்ளனர் என தெரிவித்தார். தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் ஐயா நாராயணசாமியின் 99வது பிறந்தநாள் விழாவும் மத்தூர் அருகே உள்ள சின்ன ஆளேரஹள்ளியில் கிளைச்சங்க துவக்க விழாவும் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய ஆலோசனையின்படி எடுக்கப்பட்ட முடிவின்படி காவேரிப்பட்டினத்திலிருந்து சந்தூர் குள்ளம்பட்டி வழியாக மத்தூர் ஊத்தங்கரை செங்கம் வழியாக திருவண்ணாமலைக்கு பேருந்து இயக்க வேண்டும். இந்த பகுதியிலே அதிகமாக மல்லிகைப்பூ சாகுபடி செய்வதனால் இந்த மல்லிகைப்பூவை பெரும்பாலும் பெங்களூர் மார்க்கெட்டுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவு. ஆகவே அரசு உடனடியாக இங்கே ஏற்றுமதி மலர்கள் ஏற்றுமதி மையம் இந்த பகுதிக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே மலர்களை இருப்பு வைப்பதற்கு கோல்டு ஸ்டோரேஜ் வழங்க வேண்டும். மலர்களிலிருந்து சென்ட் எடுப்பதற்குண்டான சென்ட் தொழிற்சாலையும் முழு மானியத்தில் அரசு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே மிகப்பெரிய வறட்சி அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வறட்சியிலிருந்து நீப்பதற்காக வடியகலாவரை ஏரியினுடைய கால்வாய் காட்டாகரம் வரை வருகிறது. அந்த காட்டாகரம் வரை இருக்கக்கூடிய கால்வாயை குள்ளம்பட்டி வழியாக சின்ன ஆளேரஹள்ளி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்குண்டான வழியை அரசு செய்து கொடுக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சர்வே செய்யப்பட்டது, தண்ணீர் கொடுக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகள் இருந்தும் அதை செய்யாமல் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக அந்த கோப்பை எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டுமே பருவநிலை மாற்றங்களால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மார்கழியில் பூத்த மாம்பு இப்போது மாசி மாதம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பருவநிலை மாற்றம். ரெண்டாவது, அளவுக்கு அதிகமான தேவையற்ற மருந்துகளை தெளிப்பதனாலும் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு இந்த மாஞ்செடிகளும் மல்லிப்பூகளும் மாறி போயுள்ளது. புதியதாக வால்பேன் என்று ஒன்று வந்துள்ளது. இது கல்டாரால் தான் வந்தது. இந்த வால்பேன் மல்லிப்பூ மாஞ்செடியை மட்டும் தாக்கலை, மல்லிப்பூவும் தாக்குது, கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்ன காய்கறி இருந்தாலும் அதை தாக்குகிறது. ஆகவே புதிய புதிய பூச்சிகள் வந்து விவசாயத்தை அழித்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசு இதை தனி கவனம் செலுத்தி புதிய நோய்கள் வராமல் கட்டுப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் நீர்வளம் மிகுந்து காணப்படுகிறது. ஆனால் அந்த நீர்வளம் பூரா வீணாக
கடலிலே கலக்க இந்த மாவட்டத்தை விட்டு தண்ணீர் வெளியேறுகிறது. இந்த மாவட்டத்தில் உள்ள அணைகளை பூராவுமே இன்னும் பல அணைகளை கட்டக்கூடிய அளவுக்கு இயற்கை சூழல் இருக்கிறது. இன்னும் 10 அணையை கட்டலாம். குறிப்பாக தென்பெண்ணை ஆறு 81 கிலோமீட்டர் இந்த மாவட்டத்தில் ஓடுகிறது. 12 தடுப்பணை தான் இருக்குது, 2 அணை தான் இருக்குது. பெரிய ஏரிகள்னு சொல்கிறதுக்கு ஒரு 200 ஏரிகளுக்கு தான் இப்போ தண்ணீர் கொடுக்கப்படுது. 1300 ஏரிகள் இருக்குது. குறைஞ்சது 800 ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மாவட்டத்தில் இருந்தும் அரசு கவனிப்பாரற்று கிடக்கிறது. இதனால் விவசாயிகள் வறட்சியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் அணையை கட்டி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளுக்கு இணைப்பு கொடுப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கினால் நம்முடைய உபரிநீர் மூலம் நம்முடைய மாவட்டத்துக்கு பயன்பெறும். இந்த உபரிநீர் வீணாக மற்ற மாவட்டங்களுக்கும் பயன்படாமல் இப்போ குறிப்பாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் பகுதிகளுக்கெல்லாம் இந்த தண்ணீர் போகிறதே இல்லை. அவர்களுக்கு தேவைக்கான மழை பெஞ்சு விடுகிறது. உபரிநீராக கடல்தான் கலக்கிறது. பலர் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே வட மாவட்டங்களில் 5 மாவட்டங்களை தாங்கி தான் இந்த தென்பெண்ணை ஆறு போகுதுன்னு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தாண்டிட்டால் அந்த உபரி நீர் மழை வந்து போகும்போது அந்த பகுதியிலும் உபரி நீராகி அனைத்துமே தென்பெண்ணை ஆற்றில் கலந்து கடலிலே வீணாகிறது. ஆகவே இந்த தண்ணீரை உபரியாக போவதை முழுவதுமே வறட்சியான பகுதிகள் முழுவதுக்குமே கால்வாய் அமைத்து நீர் நிரப்பினால் வறட்சி என்பது நம்ம மாவட்டத்திற்கு வராது. அடிக்கடி இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னே தென்னை மரத்துக்கு எந்த நோயும் வராது, நம்ம மருந்தே அடித்ததில்லை. இப்போ வரக்கூடிய இந்த தென்னை மரத்துக்கு வரக்கூடிய கருந்தளி புழு, நத்தை பேன், நத்தை பூச்சி, இப்படி பல்வேறு வகையான நோய்கள் வருது. இதுக்கு எல்லாமே காரணம் சிலர் சொல்கிறாங்க வெளிநாட்டு சதி, இங்கே இருக்கிற இந்தியாவினுடைய விவசாயத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு சில உண்மைகள் இருக்கலாம். உலக அளவிலே இன்று உணவினுடைய பற்றாக்குறை அதிகம், உங்களுக்கு தெரியும். 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 470 நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகளிலே பணம் டன் கணக்கிலே கணக்கு வைத்திருக்கிறார்கள், ஆனால் சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. நீங்களே ஊடகக்காரர்கள் பத்திரிகைகள் எழுதியிருக்கிறீர்கள், சிலோன்லேயே உணவு பஞ்சம், சிங்கப்பூர்லேயே உணவு பஞ்சம், ஆப்கானிஸ்தானத்திலே உணவு பஞ்சம், பாகிஸ்தான்லேயே வங்காளத்திலே உணவு பஞ்சம். இது எதை காட்டுகிறது என்றால் உழைப்பவன் இந்தியாவிலே உழைத்து கொண்டே இருக்கிறான். பக்கத்து நேரம் சும்மா இருந்த விடக்கூடாது, இப்போ கேவலம் பேசுவான்றதுக்காக இவன் பாட்டுக்கு இவன் உழைச்சிட்டே இருக்கான். விலையை எதிர்பார்க்காம உழைச்சிட்டு அறுவடை பண்ணி களத்து மேட்டில் விளைச்சல வச்சுக்கிட்டு தான் விலையை தேடுறான். அப்போது ஏமாற்றம் மிஞ்சுகிறது, இந்த பொருளுக்கு விலை கிடைக்கல அப்படின்னு. இது இந்தியாவில் 100 கோடி விவசாயிகளுடைய நிலைமை. ஆனால் அரசு ஓட்டுக்காக விவசாய விளைபொருளை ஏற்றுமதி செய்யாமல் ஓட்டுக்காக இறக்குமதியை செய்து விவசாயிகளுக்கு விலை கிடைக்காமல் அளிக்கிறார்கள். குறிப்பாக உலக தர நிர்ணயம் என்னென்னா, இப்போ மாலுன்னு இருக்குது, மாலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே 1 லிட்டர் தண்ணீர் 10 ரூபாய் விற்கி, மாலுக்கு போனால் 150 ரூபாய் 1 லிட்டர் தண்ணீர். இதுதான் உலகத்தரம். இன்றைக்கி உலகத்தில் 1 லிட்டர் தண்ணி 150 ரூபாய்க்கு விற்பனை போய் கொண்டிருக்கிறது, ஒரு வேளை உணவு 1000 ரூபாய் விற்கிறது. இதுதான் உலகத்தரம். ஆனால் இங்கே 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கும் கிராமங்களிலே உணவு, ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாட்டு கிடைக்குது. ஆக இந்தியாவிலே உலகத்திலேயே மிக குறைவான அளவுக்கு உணவினுடைய விலை இருப்பதனால் விவசாயிகள் கட்டுப்படியாகாமல் தற்கொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடன் வாங்கி விவசாயம் பண்ணுறான், கடன் கட்ட முடியாமல் தள்ளுபடி பண்ண சொல்கிறோம். எப்போது ஒரு சில காலத்தில் தான் அரசு தள்ளுபடி பண்ணுகிறது, மற்ற காலங்களிலே அவனுடைய வாழ்க்கை சிதிலமடைந்து போய் கொண்டிருக்கிறது. பல விவசாயிகள் நிலத்தை வித்துட்டு நகரத்தை நோக்கி போய் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் கிராமங்களிலே விவசாயம் செய்து கொண்டே இருப்பவர்கள் இன்னும் கடனாளியாகவும் இருக்கிறார்கள், தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகளுடைய நிலைமை உலக அளவிலே விவசாயப் பொருளை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணால் ஒரே வருஷம் ஒவ்வொரு விவசாயி கோடீஸ்வரன் ஆயிடுவான். அதை தடுப்பது இந்திய அரசாங்கம்.